வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் ஒரு தமிழ். போக்கோ தரப்புல இருந்து போக்கோ F3 GT கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 67 வாட் சானிக் சார்ஜிங் சப்போர்ட் வர வந்து கொடுத்துருக்காங்க. போக்கோ என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, 67 வாட் சானிக் சார்ஜிங் வச்சு 50% பேட்டரி 15 மினிட்ஸில் சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா, போக்கோ F3 GTயோட 5065 mAh பேட்டரியை 67 வாட் சானிக் சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணால் எவ்வளோ நேரம் ஆக போகுது அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். நம்ம இந்த சார்ஜிங் டெஸ்ட்டுக்கு பாக்ஸில் கொடுத்த மீயோட 67 வாட் சானிக் சார்ஜர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து எல்லாம் பேட்டரிங் ப்ராசஸும் வந்து கிளியர் பண்ணிடுறேன். ஃபோன் வந்து ஏர்ப்ளைன் மோடில் செட் பண்ணிடுறேன். ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஐடலாக தான் இருக்கும் டெஸ்ட் முடிகிற வரைக்கும். இனிஷியல் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் சார்ஜர் ரெண்டுத்துலேயும் வந்து அரௌண்ட் 33 degrees வந்து இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி டெஸ்ட் அப்படின்ற ஆப் யூஸ் பண்ணி எவ்வளோ ஆம்ஸ் ஆஃப் கரண்ட் கொடுத்து பேட்டரி சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம். பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 6% இருக்குது. நம்ம இப்போ வந்து டைமரை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சார்ஜர் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மீயோட டர்போ சார்ஜிங் அனிமேஷன் வந்து உங்களுக்கு வந்து வரும். நம்ம வந்து ரெகுலர் இன்டர்வல்ஸில் பேட்டரி எவ்வளோ சார்ஜ் ஆகுது அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம். இனிஷியல் ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா 8.5 amps ஆஃப் கரண்ட் கொடுத்து வந்து பேட்டரியை சார்ஜ் பண்ணுறாங்க. 15 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து 44% வந்து சார்ஜ் ஆயிருக்கு. சார்ஜிங் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 148.5 mAh பெர் மினிட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் இருக்க எல்லா பஜாஜ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த சார்ஜிங் ரேட் வந்து செம்ம அதிகமாக தான் வந்துருக்கு. போக வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸில் ஃபோன் வந்து 50% சார்ஜ் ஆகுன்னு சொன்னாங்க. பட் நம்ம டெஸ்டிங்கில் 44% தான் சார்ஜ் ஆயிருக்கு. 31 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து 75% வந்து சார்ஜ் ஆயிருக்கு. ரீஃபில் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 122.5 mAh பெர் மினிட் வந்து இருக்குது. பேட்டரி வந்து 50% மார்க் தாண்டினதுக்கு அடுத்து சார்ஜிங் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 8.5 amps வந்து 6.5 amps தான் வந்து ட்ராப் ஆயிருக்கு. போக்கோ F3Gயோட பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் ஆகிட்டுருக்கு. இதே ரேட்டில் போச்சுன்னா 100% பேட்டரி 45 மினிட்ஸில் வந்து சார்ஜ் ஆயிரும். நம்ம இந்த சார்ஜிங் டெஸ்ட் ஆரம்பிச்சு 40 மினிட்ஸ் வந்து ஆயிடுச்சு. பேட்டரி பார்த்திங்கன்னா வந்து 91% வந்து சார்ஜ் ஆயிடுச்சு. ரீஃபில் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 113.96 mAh பெர் மினிட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. பேட்டரி 90% மார்க் க்ராஸ் பண்ணக்கடுத்து ட்ரிக்லிங் சார்ஜ் ஃபேஸ்க்கு வந்து போயிடுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் ஸ்பீடை இன்னும் வந்து நல்லாவே குறைச்சிட்டாங்க. 4 amps தான் வந்து இருக்குது. 45 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி வந்து 98% வந்து சார்ஜ் ஆயிடுச்சு. ரீஃபில் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 110.3 mAh பெர் மினிட் வந்து இருக்குது. போக்கோ F3 GT வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 49 minutes 53 seconds வந்து எடுத்துக்கிறாங்க ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு. வெறும் 49 minutesல 67 வாட் சானிக் சார்ஜர் வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா போக்கோ F3 GTயோட 5065 mAh பேட்டரியை ஃபுல்லாக வந்து சார்ஜ் பண்ணிட்டோம். சார்ஜிங் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 101.3 mAh பெர் மினிட் வந்து இருக்குது. தெர்மல்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து பெரிய ஹீட்டிங்லாம் வந்து எதுவும் நோட்டீஸ் பண்ணல. சார்ஜரோட டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 30 degrees இருந்துச்சு. ஃபோன் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. 36 degrees கிட்ட தான் வந்து இருந்துச்சு. இந்த செக்மெண்ட்டில் போக்கோ F3Gயோட சார்ஜிங் ஸ்பீட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வந்து சொல்கிறோம். செம ஃபாஸ்ட்டாக வந்து ஃபோன் சார்ஜ் ஆகுது. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து போக்கோ F3Gயோட கேம் ரிவ்யூ வந்து போட்டிருக்கோம். இன்னும் செக் பண்ணலாம், லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.